ஒரு கடுமையான கேள்வி ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு நேராக நான் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி. நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நம்ம உடனே சொல்லுவோம், எங்க அப்பா, என்னுடைய ஆசிரியர், இல்ல என்னுடைய நடிகர் ஒருத்தர், என்னுடைய தலைவர், இப்படி ஏதாவது நூற்றுக்கணக்கான வார்த்தை சொல்லுவோம். நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? ஆனா உண்மையா பார்த்தா நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானாகத்தான் இருக்கணும். நான் நேசிக்கும் இரண்டாவது மனிதனாக வேண்டுமானா மற்ற யார் வேணாலும் இருக்கலாம். நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானா தான் இருக்கணும். இது சுயநலம் இல்லையா? இது வந்து ரொம்ப அக்கறம் இல்லையா? நம்மளே நாம முதல்ல நேசிக்கலாமா? நேசிக்கணும். அதாவது மிகச்சிறந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிற விஷயம், நான் நேசிக்கும் முதல் மனிதன் நான்கிறத தான் கண்டுபிடிக்கணும். 6 வருஷ காலம் ஒரு உண்மையை தேடி புத்தர் அலைஞ்சாரு, பைத்திய மாதிரி அலைஞ்சாரு. கடவுள்னா என்ன? மரணம்னா என்ன? இந்த உலக பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு நடக்குது, அதை தாண்டி உண்மை என்ன? அதை தேடி பைத்திய மாதிரி அலைஞ்சார் புத்தர். சாப்பிடல, சரியானபடி தூங்கல, வெறி தேடி தேடி எலும்பு கூடு மாதிரி ஆகி புத்தர் ஒரு நதியில குளிக்க போறாரு. குளிச்சுட்டு கரையேற முடியல, அவரால் மூச்சு திணறது, மயக்கமா வருது. அப்படியே வந்து ஒரு மரத்தடியில சோர்ந்து படுத்துட்டார். அப்போ ஒரு அம்மா அங்கேருந்து வந்து பார்த்தா, பைத்தியக்காரா, இப்படியா இருப்ப, ஒரு மனுஷன் உடம்ப இப்படியா வருத்திக்கிறது அப்படின்னு பால் கொண்டு வந்து கொடுத்து குடி அப்படின்னா, குடிச்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி புத்தருக்கு வந்தது, மோதோ ஞானோதயம் வந்தது. என்ன? நான் நேசிக்கும் முதல் மனிதனாக நான் இருக்க வேண்டும். நான் என்னை நேசிக்காமல் மற்ற எதை பற்றியும் தேடுவது பைத்தியக்காரத்தனம். சில பேர் சுய சித்திரவதை பண்ணிக்குவான், தன்னை போட்டு வரு எடுத்துக்கிட்டு. நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தாதான் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் எங்க வர்றேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த பகுதிக்கு வர்றேன். நான் என்ன நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, எனக்கு ஒருவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கற்பனையான உதாரணம், எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா கொலை பண்ணலாமான்னு கூட நான் நினைக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. ஒரு கற்பனை, ஒரு வெறுப்பு வருது. இப்படி வச்சுக்கோ, ஏ அவருக்கு பி மேல ஒரு வெறுப்பு வருது. ஒரே ஒருத்தரை கொலை பண்ணா சட்டம் உன்னை கேள்வி கேட்காதப்பா, உன்னை மன்னிச்சிடும் சட்டம்னு சொன்னா அவர் சொல்வார். அப்படின்னா பி ஏதோ சார் நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற. நல்ல கவனிங்க, ஏ யாரை வெறுக்கிறாரோ அவரை கொலை செய்ய தயாராக இருக்கிறார். அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஏன் தன்னையே கொலை பண்றாங்க? அவர்கள் தன்னை வெறுக்கிறார்கள். இப்ப நான் என்ன நேசிச்சேன்னா நான் என்னோட வாழ தயாரா இருப்பேன். நான் என்ன நேசிச்சா நான் என்னோட வாழ்றதுக்கு தயாரா இருப்பேன். நான் என்ன வெறுத்தா, நான் என்ன வெறுத்தா என்ன பண்ணுவேன்? வெறுத்தவனை கொலை பண்ணுன்ற எண்ணம் தானே வரும். என்ன வெறுத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப நான் அடுத்த படிக்கு வரேன். முதல்ல நீ நேசிக்கும் முதல் மனிதன் நீயாக இருக்கணும்னு சொன்னேன். நீ வெறுக்கிற மனிதனை கொலை செய்ய துணிகிறாய், உன்னை நீ வெறுத்தால் தற்கொலைக்கு துணிகிறாய்னு ரெண்டாவது படி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட தற்கொலைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதாவது அது தற்கொலை இல்ல, அதாவது முடிச்சுள்ள ஒரே ஐடியா, கத்திக்கிட்டு எடுத்து சதக்குன்னு குத்திரல, இதோட உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டு கொண்டு போய் மயானத்துல எரிச்சிடல. ஆனா கிட்டத்தட்ட தற்கொலை ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட தற்கொலைங்கிறது தற்காலிக தற்கொலை, டெம்பரரி சூசைட், சூசைடு தான், பட் இட் இஸ் பியூர்லி டெம்பரரி, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். எப்படி டெம்பரரி சூசைட், தற்காலிக தற்கொலை, என்ன தெரியுங்களா? குடிக்கிறது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் தெளிவான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. இது என்ன, அது என்ன, இருட்டு என்ன, பகல் என்ன, ஆடியது மாடியது, அப்பா யாரு, அம்மா யாரு, பொண்டாட்டி யாரு, நண்பன் யாரு, எல்லாம் தெளிவா தெரியுது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெளிவா தெரியுது. இப்ப நான் நானாக இருக்கிறேன், கரெக்டா? நான் நானாக இருக்கிறேன். கொஞ்சம் போடட்டும், பேச்சு குளருது, ஆளு அடையாளம் குரலுது, பேச்சு மாறுது, ஓலர்ற. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட பார்ட்டி அப்படின்னா என்ன சொல்றா உடனே, யாரு பள்ளிக்கூடத்துல பாஸ் பண்ணதுக்கு பார்ட்டி வைக்கிறானா, பள்ளிக்கூடத்துல ரேங்க் வாங்கினதுக்கு பார்ட்டி வைக்கணுமா, யாருக்கும் கல்யாணம் நிச்சயமானா பார்ட்டி வைக்கணுமா? இப்ப நான் சொல்ற வார்த்தை நீங்க ஆழமா கேட்டாதான் அதனுடைய கனம் தெரியும். தற்காலிக தற்கொலை, மது அருந்துவது என்பது தற்காலிக தற்கொலை. யூ ஆர் கில்லிங் யுவர் செல். உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் போயிடுச்சு, உங்களுடைய விழிப்பு நிலை போயிடுச்சு,
உனக்குள்ள விழிப்பு நிலை போய் போத வந்துட்டா, இந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இவன் யாரு அவன் யாருன்னு தெரியுமா, நான் என்ன பேசுறேங்கிறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா. செல்வ சொல்லலாம், ஒடிச்சு விட்டு பேசினாருங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே, அப்ப நான் என்ன பேசுனேங்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, அப்ப அது தற்காலிக தற்கொலை தானே. இப்ப நான் சொல்றது அந்த ஆழமா போய் பார்த்தா தெரியும், நீ நேசிக்கும் மனிதனாக நீ இருந்தால், நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தால் உன்னால் மது அருந்த முடியாது. நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தால் உன்னால் மது அருந்த முடியாது. காரணம், மது அருந்துகிற போது நான் என்னை கொலை செய்கிறேன், என் விழிப்பை கொலை செய்து, மை கான்சியஸ்னஸ், என் பிரஜை, என் விழிப்பு நிலையை கொலை செய்து விடுவதால் அது தற்காலிகமான ஒரு தற்கொலை. குடிச்சுட்டு என்ன காரியம் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குதுல்ல, குடிச்சுட்டு தெருவில் கிடக்கிறான், வேஸ்ட் விலகி இருக்கு. ஒரு பய ஒரு கவிதை எழுதுனான், சி இந்த மானங்கட்டவன் இடுப்பில் இருப்பதை விட போய்விடுவது மேல் என்று வேட்டி விலகி கொண்டது. இந்த மானங்கட்டவன் இடுப்பில் இருப்பதை விட விலகி விடுவது மேலானது என்று வேட்டி விலகி கொண்டது அப்படின்னா, இதை விட வேற எப்படி சொல்ல முடியும். என்ன பேசுறோம்னு தெரியல, என்ன பண்றோம்னு தெரியல, என்ன காரியம் செய்கிறோம்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனோநிலையை நான் கூர்ந்து நெருங்கி பழகி பார்த்துட்டு சொல்றேன். எதுக்கெடுத்தாலும் என்ன என்ன, ஜாலியா இருந்தாலும் தண்ணி போடணும், துக்கமா இருந்தாலும் தண்ணி போடணும், இவங்க செட்டு சேர்ந்துட்டாலும் தண்ணி போடணும், தனிமையாயிட்டாலும் தண்ணி போடணும். இது தண்ணி போடணும்னு தான் மொத்தம், அவ்வளவுதான். தனியா இருந்தாலும் போடணும், தனிமையை தாங்க முடியல அப்படின்னு. செட்டு சேர்ந்துட்டா ஜாலிக்காக இவங்களுக்கு சோகத்தையும் தாங்க முடியலையா, மகிழ்ச்சியையும் தாங்க முடியலையா. செட்டு சேர்ந்துட்டாப்புல எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு. நான் எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடத்து பையனுக்கு பணம் எங்கேருந்து வருது, அப்பாவோட காசு. அப்பா எங்கயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்குற காசு. இப்ப அப்பாவோட காசு அழிக்கிறதுக்கு இந்த பையனுக்கு உரிமை இருக்கா, இல்ல. கல்லூரியில படிக்கிற பையனுக்கு இப்ப நல்ல மனசாட்சியை திறந்து வச்சு பாருங்க. பல இடங்கள்ல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மது அருந்துறாங்களா இல்லையா, கண்டிப்பா அருந்துறாங்க. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மது அருந்துறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க தன்னை கொலை பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய அறிவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறாங்க. பலருடைய உடல் நல பாதிப்புல இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லிவர் ஈரல் அதனுடைய ஃபெயிலியர் இருக்கு பாருங்க. பிற்காலத்துல அவங்க படுற வேதனைகளுக்கெல்லாம் காரணம், துன்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா, இந்த ஈரல் வந்து வீணா போறது தான். இது எதனால வீணா போகுது, ஒரு சில பேர் சொல்றாங்க லிமிட்டடா சாப்பிட்டா அதுதான் தம்பி நடக்காது. இந்த லிமிட்டடாங்கிறது எல்லாமே அன்லிமிட்டட் தான். லிமிட்டடாங்கிற அளவுக்கெல்லாம் முதல் குவளையைத்தான் நீ அருந்துகிறாய், மற்றைய குவளைகளை எல்லாம் அந்த குவளை அருந்துகிறது. முதல் கொஞ்சம் தான் நீ குடிக்கிற, அப்புறமா அதுதான் குடிக்க வைக்கிறது. மேற்கொண்டு மேற்கொண்டு ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி மூணு விஷயம், அதாவது இது ஒரு மாயை. மூணு விஷயம் இன்னைக்கு இளைஞர்கள் மனசுல இருக்கிற ஒரு பெரிய மாயை. வாழ்க்கையில இந்த சிற்றின்பம் என்பதை கூடுதலாக துய்ப்பதற்கு மது ஒரு துணை என்கிற ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் பேசுவதற்கு தயங்குவாங்க, ஆனா என்னைக்காவது பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசித்தான் ஆகணும். நீங்கள் உங்களில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பெற்றோர்கள் உங்களிடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை யாராவது ஒருவர் பேசித்தான் தீர வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, சிற்றின்பத்தை துய்ப்பதற்கு கூடுதலாக துய்ப்பதற்கு மது துணையாக இருக்கிறது. இது முதல் மாயை. அதாவது முதல்ல கொஞ்ச நாள் வேணா அப்படி இருக்கும், அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிற நேர கால நீட்டிப்புக்கு கொஞ்ச நாளைக்கு வேணா அது துணையா இருக்கும். ஆனா நாளாக நாளாக ஒருவருடைய அவருடைய ஆற்றலை திறனை ஆண்மையை எல்லாவற்றையும் வீழ்த்தக்கூடிய வலிமையுடையது மது. இதை யாராவது மனம் திறந்து சொல்றாங்களா, யாராவது அதை கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க, இல்ல இல்ல அது அது வந்து ஜாஸ்தியாக்கு கிடையாது. இன்னொன்னு சொல்ற பாருங்க, ஒரு வீட்டுல சண்டை, தான் சண்டை போய் போடணும்னா பல பேர் உடனே என்ன பண்றான், நேரா பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவெல்லாம் தண்ணி போடுறான். பொண்டாட்டிட்ட நேரா கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லாதவன், தன்னுடைய தகப்பன்ட்ட நேரா கேள்வி கேட்க தைரியம் இல்லாதவன், தன் மகனோட தைரியமா பேசுறதுக்கு தைரியம் இல்லாத தகப்பன், தன்னுடைய இன்னொருத்தரோட தைரியமா பேசுறதுக்கு பயப்படுற கோழை ஒவ்வொருத்தனும் தண்ணி போடுறான். போட்டுட்டு என்ன பண்றான், வீரமா பேசிடலாம்னு நினைச்சுக்கிட்டு போய் வீரமா பேசுறான். அப்படிலாம் பேசினா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். உன்ன மறந்துட்டீங்க, சைக்காலஜில இலாஸ்டிசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இழுப்பு தன்மை. இது பாருங்க, ஒரு புறம் நோக்கி ஒரு எலாஸ்டிக் இழுத்தீங்கன்னா அது மறுபுறம் நோக்கி அப்படியே அடிக்கும், திருப்பி இழுத்து அடிக்கும். நீங்க இந்த மது அருந்துகிற போது ஒரு வகையான வீரத்தன்மையை நோக்கி போறதா உங்க மனசை இழுத்துட்டீங்கன்னா,
அதாவது அதை போட்ட உடனே ஒரு புது வீரம் வந்து சில பேர் அப்படி எல்லாம் பேசுவான். ரைட், இப்படி வீரத்தை நோக்கி உங்களை இழுத்துட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, அது ரத்தத்தில இருந்து அந்த ஆல்கஹால் போன உடனே எக்ஸ்ட்ரீம் குழையா மாறிடுவீங்க. அதாவது பொட்டி பாம்பா, வீட்டுல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாத ஆளா, மனைவியோட பேசுறது கூட தகுதி இல்லாத ஆளா, தகப்பனாரோட உரையாடுறது கூட தகுதி இல்லாத ஆளா, நேர்மாறா மாறிடுவான். நீங்க அது உள்ள இருக்கிற வரையில அகாய சூரனா அசகாய சூரனா பேசினவன் அது லிட்ட அது உள்ளே இருந்து குறைஞ்ச உடனே என்னன்னா நேர் எதிர்மாறான நிலைக்கு தள்ளப்படுவான், பயப்படுவான், கோழையாயிடுவான். நான் என் பிள்ளைங்களை கேட்கிற வார்த்தை இதுதான், எல்லாரையும் மனம் திறந்து கேட்கிற வார்த்தை இதுதான், கோழையாகலாமா இந்த உலக வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம கோழையாகலாமா? மூணாவது, பொருளாதார ரீதியா எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா? இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் சம்பாதிக்கிற பணம், எப்படி எப்படியோ சம்பாதிக்கிற பணம, எப்படி எப்படியோ சம்பாதிக்கிற பணம், முறையா சம்பாதிக்கிற பணம், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், இதெல்லாம் சேமிப்புக்கு போகணும். பொண்ணோட கல்யாணம், பிறகு எதிர்கால படிப்பு, பிள்ளையோட படிப்பு, வீடு வாங்கறதுக்கு, கார் வாங்கறதுக்கு, நல்ல உணவு சாப்பிடுவதற்கு, இப்படி எத்தனை விஷயத்துக்கு பயன்படணும் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி முழுக்க பயன்படுதா? இதுக்கு அடிக்ட் ஆயிட்டவங்க, கொஞ்சம் அதுல போய் அடிமை ஆயிட்டவங்க என்ன பண்றாங்க? என்ன காசு கிடைச்சாலும் எப்படியாவது அதுலதான் போய் கொடுக்கணும், என்ன காசு கிடைச்சாலும் அதுலதான் போய் கொட்டணும், திருப்பி 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 திருப்பி. ஏன் அது வந்து உங்களை அறியாமலேயே ஒரு மயக்கத்தை உள்ள உண்டு பண்ணிடுச்சு, அது இல்லாம இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். அப்ப என்ன ஆகுது? என்ன காசு கிடைச்சாலும் அதுல கொண்டு போய் விட்டுடுறான். இப்ப எல்லாம் புள்ளி விவரம் சொல்றாங்க, 1000 கோடி வருமானம் வருகிறது, இதுல வெறும் வரியில மட்டும், வெறும் வரியில மட்டும் 1000 கோடி. மனசாட்சி உள்ளவங்க யோசிச்சு பாருங்க, வரியில 1000 கோடி வருதுன்னா அப்ப 1000 கோடிக்கு மொத்தம் குடிக்கிறாங்க எல்லாரும். வரியில மட்டும் 1000 கோடி வருதுன்னா 1000 கோடிக்கு குடிக்கிறாங்க. 1000 கோடிக்கு குடிச்சா வேற ஏதாவது பொருளாதாரம் பண்ண முடியுமா? வீடு கட்ட முடியுமா? கார் வாங்க முடியுமா? சொத்து சேர்க்க முடியுமா? குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா? நகை வாங்க முடியுமா? வாழ்க்கையை விருத்தி பண்ண முடியுமா? அடுத்தது, இதன் மூலம் வீணா போன உடம்பை சரி பண்றதுக்கு மருத்துவ செலவு. தற்கொலையில் விருப்பம் உள்ளவர்கள் தான் மதுவில் கை வைக்கிறார்கள், தற்காலிக தற்கொலை. தன்னை நேசிக்கிறவர்கள் மதுவில் கை வைக்க மாட்டார்கள். நான் என்னை நேசிப்பதால் நான் என்னோடு எப்போதும் வாழ விரும்புகிறேன், என்னை நேசிக்காத போது என்னை நானே கொலை செய்து கொள்ள விரும்புகிறேன். தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு சின்ன வழிதான் மது அருந்துதல். இதை இளைஞர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பர்களும் புரிய வைக்க வேண்டியது காலத்தின் மிக 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 முக்கியமான